இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்திய தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த பூச நட்சத்திர அன்பர்களே பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம்னு சொன்னாலே சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த பூசம் இந்த பூசத்துக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு தைப்பூசம்னு சொல்கிறோம் வள்ளலார் அவதரித்த திருநாள் அதே போல் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற ஒரு திருநாள் அப்போது பூச நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் வள்ளலார் பெருமானுக்கும் அதாவது இறைவன் கருணையே வடிவானவர் ஜோதி வடிவானவர் அவருக்கு உருவம் கிடையாது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு எடுத்துரைத்த வள்ளல் பெருந்தாய் அவருடைய திருநட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம் அப்போது இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஞானியை போன்ற புத்தியை உடையவர்களாக இருப்பா பெரிய மகரிஷி பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க ஆமாம் எந்த தர்மம் ஆச்சாரம் அனுஷ்டானம் அதாவது நன்மை தீமைகள் தர்மம் இதை பற்றியெல்லாம் வாய்க்கிழி அழகாக பேசுவாங்க ஆனால் கடைபிடிப்பார்களா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் பொதுவாக இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அட்வைஸ் செய்வது மிகவும் பிடித்த ஒரு விஷயம் சரி பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு வடமொழி எழுத்தான ஹூ ஹே ஹூ டா இந்த எழுத்தை ஆரம்பமாக கொண்டு பேர் வைக்க வேண்டும் அப்போ தான் அந்த ஜாதக பேர் அது அந்த அந்த குழந்தைக்கான எனர்ஜி பவரை வந்து அது பேரை சொல்ல கூப்பிட 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 அந்த குழந்தைக்கான ஜாதக ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நியூமராலஜி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போ ஆங்கிலமாக இருந்த ஹெச் அப்படிங்கிற எழுத்துலேயும் டி அப்படிங்கிற எழுத்துலையும் ஆங்கில எழுத்தை ஸ்டார்டிங் லெட்டராக வச்சு பேர் வைக்கலாம் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்குன்னா தேவகுணம் தேவர்களுக்கு சமமான நற்குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் ஓகேவா இவங்களுக்கான மிருகம் பூச நட்சத்திரத்துக்கான மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆண் ஆடு ஆடு எப்படிங்க அதாவது குட்டி போட்ட ஆடு மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கியே அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு அது என்னென்னா குட்டி போட்டுவிட்டாக்கா அது சுற்றி வந்துட்டுருக்குமா ஒரு இடத்துல நிலையாக உட்காராது அது போல தான் இந்த பூசண நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்ய மாட்டாங்க ஒரு தொழிலை நிலையாக செய்ய மாட்டாங்க மாற்றி மா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் அதாவது நம்ம சாஸ்திரம் இந்த மிருகங்கள்லாம் ஏன் மறைமுகமாக வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் அந்த அன்பர்களிடத்துல அந்த ஜாதக இடத்துல அப்ளை பண்ண முடியும் அவருடைய குணங்களில் நம்ம அதை ரிஃப்ரெக்ட் ஆகும் ஸோ பூச நட்சத்திரத்துக்கான மிருகம் ஆண் ஆடு அதே போல் இவங்களுக்கான பக்ஷி பறவை வகை எதுன்னு கேட்டிங்கனாக்கா காக்கை ஓகேவா நீர்காக்கை தான் உங்களுக்கான பட்சி அதே போல் மரத்திலே அரச மரம் மரத்திலே அரச மரம் இவங்களுக்கான மரமாக அமைகிறது அது மட்டும் இல்லாது இவங்களுக்கான வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அம்பு அம்பு எப்படி இருக்குங்க ஷார்ப்பாக இருக்கும் ஒரு முக்கோண ட்ரையாங்கல் கவுத்து வச்சால் ஷார்ப் எங்கே போய் முடியுமோ அது போல் அம்புவுடைய எண்டு அந்த மாதிரி இருக்கும் அது ட்ரையாங்கல் வடிவம்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பசுவுடைய மடி அந்த காம்பு தொங்குது பார்த்திங்களா அதுவும் அட்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஷார்ப்னஸ் இருக்கும் ஸோ இதுதான் அவர்களுக்கான வடிவம் இப்போ இவங்களுக்கான அதிதேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரகஸ்பதி என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான் இதுதான் பூச நட்சத்திர அன்பர்களுக்கான அதிதேவதை அதே போல் சனி பகவான் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காருங்க அப்போ நம்ம டக்குன்னு அவங்களை கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து பூச நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக முகத்தை முக அங்க லட்சணம் அந்த அந்த அங்க லட்சணத்தை வச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இவங்களுக்கான பரிகாரம் மோர் சாதம் ஓகேவா ஒரு பழையது இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் தங்களுக்கு இப்போ கஷ்டம் ஏற்படுது தொழில் நஷ்டம் ஏற்படுது அப்படிலாம் வருகின்ற பொழுது பழையது பழைய பழைய சாதம்னா இன்றைக்கி சாதம் வடித்து அதை சாப்பிட்டு மீந்து போய்ட்டு அதை ராத்திரி தண்ணி விட்டு வச்சு மறுநாள் காலம்புற அந்த இன்னும் கொஞ்சம் அதில் நீர் கலந்து மோர் கலந்து அதை கொண்டு போய் எரும மாட்டுக்கு வச்சு வழிபாடு செய்து அந்த பழைய தண்ணியை கழனி தண்ணியை கொண்டு போய்ட்டு எரும மாடு கொடுத்து வருவீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வளம் பெருகும் அப்போ உங்களுக்கான பிராயச்சித்தம் அல்லது உங்களுக்கான பரிகாரம் எதுங்க மோர் சாதம் ஓகேவா சரி இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நன்கு கற்றவர்களாகவும் அப்படி ஒருவேளை படிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா கற்றவர்களுக்கு இணையாக அறிவை பெற்றவர்களாகவும் செல்வந்தராகவும் அன்பும் தயாள குணமும் உடையவர்களாகவும் அழகானவர்களாகவும் இன்சொல்லை பேசக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க போல் பெரியவங்களிடத்தில் பக்தி ஸ்ரத்தை அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியது கல்வியில் நல்ல திறமை தெய்வ பக்தி வழிபாடு அதே போல் தார்மீக சிந்தனை செல்வந்த குணம் அதே போல் நாம் படிக்கினா கூட படித்த பெரிய மனிதரோட நட்பு அதே போல் பொதுவான குணம் எல்லாருக்கும் சமமான ஒரு குணம் பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் போன்ற தோற்றம் புத்திசாலிகளாகவும் போல் எதையுமே வாதம் பண்ணுறது பிடிவாதமாகட்டும் பொதுவாக இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள் எந்த எடுத்துக்காரியத்தில் நான் இப்படி தான் இதை செஞ்சு தான் முடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து பூச நட்சத்திரமா அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்கலாம் ஸோ பிடிவாத குணம் சண்டையிடுவதில் வல்லவர்களாகும் அதிகமாக பேசி சண்டை போடுறாங்கன்னா அவன் பூச நட்சத்திரமாக இருப்பான் அதே அதே போல் கவலைகளை மறந்து அடுத்தவங்களை கவலைப்படுத்தி பார்க்குறது இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இவங்க கவலையை மறந்துடுவாங்க அந்த விஷயத்தில் ஸோ கவலைகளை மறந்தவர்களாகவும் சிரித்து பேசும் குணம் உடையவர்களாகவும் அதிக மன அழுத்தம் உடையவர்களாக இவங்கள்ட வார்த்தையை வாங்கவே முடியாது இவங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியாதுங்க கண்டுபிடிக்கவே முடியாது அடுத்த அதிகமான மன அழுத்தம் உடையவர்களாகவும் புகழ் பெருமைகளை விரும்பக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் கல்வி ஞானம் பெற்றவர்களாகவும் எடுத்த காரியத்தை முடிக்கும் எதையும் செய்து காட்டும் தைரியம் உடையவர்களாக இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு